பார்த்துட்ருக்க மிஸ்ஸஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் கோபி மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி செய்கிறாங்களோ அதுமாரி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் சுடு தண்ணியில் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். காலிஃப்ளவர் ஏற்கனவே நான் வெட்டி வச்சுருக்கேன். இது ஒரு ஹாஃப் அன் அவர் அதில் ஊற வச்சிட்றேன். இது ஊறினதுக்கப்புறம் வடிகட்டி 2 ஸ்பூன் கடலை மாவு, இது கூட கார்ன்ஃப்ளவர் நான் சேர்த்துக்கிறேன், அதுவும் 2 ஸ்பூன். இப்போது அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம. இது கூட வெறும் மிளகாயத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேசரி பவுடர் வேணுன்னா போட்டுக்கலாம், வேணா விட்டுடலாம். கடைசியில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்றுனா போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இன்னொரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வெங்காயம், தக்காளி, 1 மிளகாய், இஞ்சி பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் அரைக்கலை, வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு மிளகாய் மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இருக்கிறதே தெரியாமல் நல்லா வதங்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், பெப்பர், அப்புறம் கரம் மசாலா கூட. இப்போது டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் ஊற்றுறேன். இது நான் ஹோம் மேடாக எப்படி செய்யறதுன்ட்டு ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துங்க. ரெண்டத்தையும் சேர்த்துட்டு இப்போ நான் வறுத்து வச்ச காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் கோபி மஞ்சூரியன் ரெடி. ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.